ஜோஜோ கிட்ஸ் தமிழ். புத்திசாலி ராணி மீன். சோனுவும் மோனுவும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் சோனு மோனு கிட்ட சொன்னா, வா மோனு, ஆறுல மீன் பிடிக்க போகலாம். ஆமா சோனு, ரொம்ப நாளா மீன் பிடிக்கவே இல்ல, வா போலாம். ரெண்டு நண்பர்களும் மீன் பிடிக்கிற குச்சியோட ஆறு கிட்ட போய் வலையை வீசி போட்டாங்க. அடடா, பாருங்க, யாரோ நம்மளை பிடிக்க வலையை வீசி போட்டிருக்காங்க. நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. ராணி மீன் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. யார் இந்த வலையை வீசினதுன்னு நான் போய் பாக்குறேன். ராணி மீனுக்கு ரொம்ப தைரியம் இருந்தது. மற்ற மீன்களை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு பொறுப்பு இருந்தது. முன்னாடி போனதும் அந்த வலை ராணி மீன் மேல விழுந்து ராணி மீன் மாட்டிக்கிச்சு. இதை பார்த்து மற்ற மீன்கள் எல்லாம் பதட்டப்பட்டாங்க. அச்சச்சோ அச்சச்சோ, இப்படி ஆயிடுச்சு, நம்ம ராணி மீன் வலையில மாட்டிக்கிட்டாங்க. நாம எப்படியாவது நம்ம ராணி மீனை தப்பிக்க உதவி பண்ணணும். அடடா பாரா, எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிட்டோம். அற்புதம் மோனு, பாத்தியா என்னோட வலையில எவ்வளவு பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. நீ சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்தாலும் உன்னால எவ்வளவு பெரிய மீனை பிடிக்க முடியாது. செம்ம அற்புதம். நான் என் வாழ்க்கையில எப்பவும் இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சதே இல்லை. இன்னைக்கு முத தடவா இவ்வளவு பெரிய மீன். ஆஹா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ. அப்போ மற்ற மீன்கள் ராணி மீனுக்கு ஒரு யோசனையை சொன்னாங்க. ராணி அவர்களே, ராணி அவர்களே, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்க வலையிலிருந்து வெளியே குதிச்சிடுங்க. இந்த பையனோட கவனம் கொண்டாடுறதுலயே இருக்கு. ராணி மீன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரே குதியில வலையை பிச்சு தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு போயிட்டாங்க. இதை பார்த்து மோனுவுக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்தது. அட சோனு, என்னாச்சு? அட என்னோட மீன், என்னோட மீன், அட என்னோட மீன், அட என்னோட மீன். உன்னோட கவனம் எல்லாம் என்னை வெறுப்பேத்துறதுலயே இருந்தது. அதோட விளைவுகளை பாத்தியா? நீ கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்ச மீன் தொலைச்சிட்ட. எலியின் நண்பன் சிங்கம் ராஜா. ஒரு காட்டுல சூகு எனப்படும் எலியும் மகுரு எனப்படும் சிங்கமும் இருந்தாங்க. ஒரு நாள் மகுரு ராஜா ஒரு வலையில மாட்டிக்கிட்டு இருந்தப்போ சூகு எலி அந்த வலையை கடிச்சு மகுரு ராஜாவோட உயிரை காப்பாத்திடுச்சு. அன்னையிலிருந்து சூகுவும் மகுருவும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆனா இந்த நட்பு சூகுவோட அம்மாவுக்கு பிடிக்கல. சூகுவோட அம்மா சூகுவுக்கு புரிய வச்சாங்க, பாருடா செல்லமே, இந்த சிங்கத்து கூட சேராத, என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா உன்னை சாப்பிடணும். இல்லம்மா, மகுரு என்னோட நல்ல நண்பன், நீ ஏன் இவ்வளவு சந்தேகப்படுற? அம்மாவோட பேச்சுக்கு சூகு இடம் கொடுக்கவே இல்ல. சிங்கத்து கூட நல்லா பழகிடுச்சு. காட்டுல மற்ற மிருகங்களுக்கு சூகு மேல பெரிய மரியாதை இருந்தது. ஏன்னா சூகு காட்டுலயே வலுவான மிருகம், சிங்கத்தோட உயிர் நண்பனா இருந்தான். எல்லாரும் என்ன பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க? ஜாக்கிரதையா இருங்க. என்ன யாராவது சாப்பிட நினைச்சா சிங்கராஜா பழி வாங்கிடுவோம். சூகுவுக்கு நிம்மதியா இருந்தது. ஒரு நாள் மகுருவை பார்க்க மகுருடைய தம்பி கபுரு காட்டுக்குள்ள வந்தான். அந்த நேரத்தில் அங்க மகுரு காணவில்லை, சூகு அங்க தூங்கிட்டு இருந்தது. மகுரோட இடத்தில் ஒரு எலி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தத கபுரு பார்த்தான். டக்குன்னு எலிய பிடிச்சிட்டு வாயில போட போனாங்க. சூகு உயிருக்கு பயந்து கத்த ஆரம்பிச்சது. அதை கேட்டு மகுரு ஓடி வந்தான். அட தம்பி, அவனை விடு, அவன் நம்ம எதிரி இல்ல, உன்னோட சாப்பாடு இல்ல, அவன் என்னோட நண்பன் சூகு. அப்படியா, சரி, நீ சொன்னதுனால அவனை விட்டுடுறேன். மகுரு சொன்னா, கபுரு நீ எப்ப வந்த, அவனை சாப்பிடாத,
அவனோட உயிர் நண்பன். அவனுக்கு பதிலா இன்னும் நல்ல உணவை நான் உனக்கு வாங்கி தரேன். கபரு சூஹுவை விட்டுட்டாங்க. ஆனா அவனுக்கு எப்பவுமே சூஹு மேல ஒரு கண்ணு இருந்தது. தினமும் சூஹுவை நினைச்சு பார்ப்பான். எனக்கு என்னமோ இவ கண்டிப்பா என்னைக்காவது என்ன சாப்பிடுவான்னு தோணுது. நான் இங்க இருந்து ஓடி போறதுதான் எனக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு நாள் சூஹு அங்கிருந்து ஓடி போய் நேரா அவனோட அம்மா கிட்ட போனான். நீ ஏன் எப்பவுமே சிங்கத்துக்கிட்ட பழக வேண்டாம்னு சொன்னேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அம்மா. ஒரு நாள் எறும்புகளோட ராணி எல்லா எறும்புகளையும் ஒரு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. வர வர எறும்புகள் எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டைய போடுறாங்கன்னு ராணிக்கு ரொம்ப கவலையா இருந்தது. எறும்புகளை சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறதுக்கு ஒரு வழியை யோசிச்சு வச்சாங்க. என்னோட முடிவை சொல்லதான் உங்க எல்லாரையும் வர வச்சிருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க ராணி அவர்களே? நீங்க எல்லாரும் நல்லபடியா பாதுகாப்பா இங்க வாழணும்னு தான் நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லிட்டே வரேன். ஆனா இன்னிலிருந்து நீங்க எல்லாரும் உங்க சொந்த அறிவோட தனி தனியா பாதுகாப்பா தங்கத்துக்கு புது இடத்தை தேடி போகணும்னு நான் முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு ஆபத்தும் வராத இடம், பாதுகாப்பான இடத்தை தேடிக்கோங்க. எல்லா எறும்புகளும் யோசிக்க ஆரம்பிச்சது. ஒரு எறும்பு கேட்டது, ராணி அவர்களே, மரத்துக்கு மேல வீடு கட்டினா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, மரத்துக்கு மேல இல்ல, மலைகளில் வீடு கட்டணும். கண்டிப்பா இல்ல, ஆறு பக்கங்களில் வீடு கட்டணும். எல்லா எறும்புகளுக்கு வேற வேற யோசனை இருந்தது. ஒரு புத்திசாலி எறும்பு சொன்னது, நாம எங்க போனாலும் நமக்கு பாதுகாப்பா இருக்காது. வேற எந்த இடமும் கண்டிப்பா பாதுகாப்பா இருக்காது. அதுவும் தனித்தனியாக போனா. யோசிச்சு பாத்தீங்களா, தனியா தங்கிறது எவ்வளவு கஷ்டம். யாரு வேணாலும் நம்மள கொன்னிட முடியும். இந்த விஷயம் எல்லா எறும்புகளுக்கும் புரிஞ்சுது. ஆஹா, நீ சரியாதான் சொல்ற. தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கதான் நான் நினைச்சேன். நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நல்லா வாழ முடியும். ஒருத்தர் ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒன்னா எப்படி இருக்க முடியும்? நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். இதுதான் நமக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். இனிமே நாங்க பாசமா ஒத்துமையா இருப்போம். எங்களை மன்னிச்சிடுங்க ராணி அவர்களே, இது புரிஞ்சுக்காம இருந்தோம். ஆமா ராணி அவர்களே, இனிமே நாங்க எப்பவுமே சண்டை போட மாட்டோம். இன்னையிலிருந்து எல்லா சண்டையும் முடிஞ்சிடுச்சு. கிளியின் முட்டைகள். ஒரு மரத்துல நிறைய கிளிகளும் ஒரு கிளி கூடும் இருந்தது. எல்லா கிளிகளும் சோகமா இருந்தாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு வேட்டைக்காரர் அடிக்கடி வந்து அதனுடைய முட்டைகளை திருடி எடுத்துட்டு போனாங்க. அந்த முட்டைகள் இருந்து குஞ்சுகள் வந்ததும் அவன் நகரத்துக்கு போய் குஞ்சுகளை வித்துடுவான். ஒரு நாள் ஒரு கிளி சொன்னது, என்னால இனிமே இந்த மரத்துல வாழ முடியாது. அந்த வேட்டைக்காரர் எப்போ வேணாலும் இங்க வந்து நம்ம முட்டைகளை எடுத்துட்டு போறான். ஆமா, இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிடும். ஆமா, நீ சரியாதான் சொல்ற. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தா நமக்கு குழந்தைகளே இருக்காது. நம்ம எல்லாரும் தனிமையா ஆயிடுவோம். அந்த சமயம் யாரோ கத்துற சத்தம் கேட்டது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. இது அந்த வேட்டைக்காரரோட குரல் மாதிரி இருக்கே. மறுபடியும் நம்ம முட்டைகளை எடுத்துட்டு போக வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா அவன் ஏன் காப்பாத்துங்கன்னு கத்துறான்? என்ன ஆயிடுச்சு? என்ன பிரச்சனை ஆயிருக்கும்? இல்ல இல்ல, அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. நாம அவனுக்கு உதவி பண்ணணும். அந்த வேட்டைக்காரருக்கு நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். நாம அவனாலதான் கஷ்டப்படுறோம். ஆனா மிட்டு எனப்படும் கிளிக்கு மட்டும் வேட்டைக்காரருக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா மிட்டுவுக்கு ரொம்ப நல்ல மனசு இருந்தது. மிட்டு சொன்னா, நான் அவனுக்கு உதவி பண்ணியே தீருவேன். மற்ற கிளிகள் மிட்டுவுக்கு உதவி பண்ண போகவே இல்லை.
மிட்டு வேட்டைக்காரர் கிட்ட போனதும் பார்த்தது வேட்டைக்காரர் வலியில துடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கால பாம்போட பல்லு குறி இருந்தது. பாம்பு கடிச்சிருச்சு போல இருக்கு, நான் உடனே இவங்களுடைய உயிரை காப்பாத்தணும். மிட்டு வேகமா ஒரு வைத்தியர்கிட்ட போச்சு. வைத்தியரை வேட்டைக்காரர்கிட்ட கூட்டிட்டு வந்தது. வைத்தியர் வைத்தியம் பண்ணி பாம்பு விஷத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி வைத்தியரே, நீங்க என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. நன்றி எனக்கு இல்ல, இந்த மிட்டு கிளிக்கிட்ட சொல்லுங்க. மிட்டு நேரத்துக்கு வந்து சொல்லலைன்னா உங்களை காப்பாத்திருக்க முடியாது. வேட்டைக்காரன் மிட்டு கிட்ட அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே அவங்களுடைய முட்டைகளை எப்பவுமே திருடமாட்டாங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. நந்து எனப்படும் ஒரு வியாபாரி மிகவும் இனிப்பான மாங்காய்களை சந்தையில வித்துட்டு இருந்ததுனால அவருக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு. நந்துவோட எல்லா மாங்காய்களும் வித்து போகும். அவர்கிட்ட ஒரு பெரிய மாங்காய் மரம் இருந்தது. அந்த மரத்து மேல ஒரு பெரிய தேன் கூடு இருந்தது. எப்படி இருக்கீங்க ராணி தேனி? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னைக்கு சந்தையில உங்க வியாபாரம் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, என்னோட மாங்காய்களை சாப்பிட மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. என்னோட மாங்காய்கள் எல்லாம் வித்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்க தேன் கூடு என்னோட மரத்துல இருக்கிறதுனால எந்த பறவைக்கும் என்னோட மாங்காய்களை வந்து பறிச்சு சாப்பிட தைரியம் இல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்கள் மரத்தில் கூடு கட்டினாலும் நீங்கள் எங்களை எதுவும் சொல்லலை. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த நாள் மாங்காய்களை பறிக்க போனப்போ நந்துவோட பார்வை தேன்கூடு மேலே விழுந்தது. அடடா, இவங்களோட தேன்கூடு எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. இதில் நிறைய தேன் இருக்குமே. தேனை சந்தையில் விற்றா நல்ல வியாபாரம் நடக்கும். நந்து மனசுல பேராசை வந்துடுச்சு. சரி, ஏதாவது பண்ணியே ஆகணும். இன்னைக்கு இரவு தேனீக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தபோது அவங்களை விரட்டிட்டு தேன் கூடிலிருந்து எல்லா தேனையும் உரிச்செடுத்துறேன். பாவம், அந்த தேனீக்களுக்கு நடக்க போற தாக்குதலை பத்தி தெரியல. அன்னைக்கு இரவு நந்து நெருப்பை பத்த வச்சு மரத்துக்கு கிட்ட போனப்போ ராணி தேனீக்கு முழிப்பு வந்துடுச்சு. ஆஹா, இவனை நம்ப முடியாது போல இருக்கு. இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. ராணி தேனி மற்ற தேனீக்களை எல்லாம் எழுப்பிட்டு சொன்னாங்க. வாங்க, இவனுக்கு பாடம் சொல்லி தரலாம். நந்து மரத்துக்கிட்ட வந்ததும் எல்லா தேனீக்களும் வேகமா வந்து நந்துவை தாக்குனாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் சும்மாதான் வந்தேன், சும்மாதான் வந்தேன், மரத்துக்கு பக்கத்துல வந்தேன். என்னை விட்டுடுங்க ராணி தேனி, என்னை விட்டுடுங்க. பேராசை பெரும் நஷ்டம் கொடுக்கும். Please subscribe.